மாப்பிள்ள எப்படி? நீ போ மாப்பிள்ள. உன முடிஞ்சிச்சுல அவள அனுப்பி பண தசையிடம் போடா போடான்ற. அப்புறம் அடுத்த வாட்டி ஓனர் பிரச்சனை பேனர் பிரச்சனை ஏதாவது குழந்தை நம்ம காரணம் சீக்கிரம் வா, எனக்காக பெரிய பார்ட்டி வெயிட்டிங். நான் போனும். ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, போலாம். உட்காரதா? வந்து படியா? நான் எதுவும் பண்ண மாட்டேங்க. நான் உடனே வெளிய போனா என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க லவுட் வரும். நான் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போறேன். யோ, மூணு பேர் தான சொல்லி கூட்டி வந்தீங்க. கரெக்ட் தாங்க. அப்புறம் என்ன? வந்து பண்ணு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண வரலங்க. ஏ? உனக்கு ஏதும் ப்ராப்ளம் இருக்கா? சொல்லு. எங்கிட்ட மாத்திரை இருக்கு. ஐயா, அதெல்லாம் இல்லைங்க. பின்ன? நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேங்க. லவ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணலாமா? தப்பு இல்ல. ரொம்ப சீன் போடாத. அது வேற, இது வேற. வந்து செய். அட என்னங்க நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? இதே அந்த பொண்ணு இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணா என்னால தாங்கிக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப நானும் அந்த மாதிரி தப்பு தண்டா பண்ண கூடாதுல்ல. என்ன விட சூப்பரா இருப்பாளா? முகத்தை கூட பாக்காம லவ் பண்றியா நீ? முகத்தை தாங்க பாக்கல, ஆனா அவ கண்ணு இருக்கே கண்ணு, நெஞ்சு அப்படியே ஜிப்புன்னு இருக்கும் தெரியுமா? கண்ணு பார்த்து லவ் பண்றியா? சரி, உன் லவ் அவகிட்ட சொன்னியா இல்லையா? ஆட நீங்க வேற. அவ கண்ண பார்த்தாலே நெஞ்சுக்குள்ள படபடன்னு வந்துருது, வேர்த்து வேற கொட்ட ஆரம்பிச்சிருது. இதுல எங்க போய் லவ் சொல்றது? அவன் அவன் லவ்ங்கிற பேர்ல பொண்ணுங்களை நல்லா மேட்டர் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னடானா இவ்வளவு ஒழுக்கமா லவ் பண்ணிக்கிட்டு லவ் கூட சொல்லாம இருக்க? சரி, சரக்கடிப்பியா? அப்ப ஒண்ணு பண்ண, ரெண்டு ரவுண்டு போடு, தைரியம் தானா வந்துரும். அப்ப போய் சொல்லு.